பாடம் 6 கழித்தல் செய்வோம் பகுதி 1. கற்றல் விளைவு என்ன அப்படின்னா, 9 குறைவாக கழித்தல் கணக்குகளை செய்ய தெரிஞ்சுக்க போறாங்க. கற்பித்தல் நேரம். தேவையான பொருட்கள் புளிய விதைகள், பாட்டில் மூடிகள், தாள்கள். தன்னார்வலர் கீழே கொடுத்துருக்க மாதிரி கழித்தல் கணக்குகளை தயார் செஞ்சு வச்சுக்கணும். மாணவர்களை 2 கொண்ட குழுக்களா பிரிச்சு ஒவ்வொரு குழுக்கிட்டையும் 2 தாள்களும் 9 விதைகளையும் கொடுக்கணும். குழுல இருக்க 2 எதிரெதிரே உட்காந்துக்கிட்டு குழுவுக்கு நடுவுல ஒரு வட்டம் வரைஞ்சு அதுல புளிய விதைகளை வைக்கிறோம். விளையாட்டை தொடங்கிறதுக்கு முன்னாடி எத்தனை புளிய விதைகள் வட்டத்துக்குள்ள இருக்கு அப்படின்றத தாள்ல குறிச்சு வச்சுக்கோங்க. கேரம் விளையாடுற மாதிரி மூடிகளை ஸ்டைக்கரா பயன்படுத்தி புளிய விதைகளை வட்டத்துல இருந்து வெளியெடுக்கணும். ஒவ்வொரு மாணவருக்கும் 3 இல்லைன்னா 5 வாய்ப்புகள் கொடுங்க. இந்த செயல்பாட்டு மூலம் மொத்த எண்ணிக்கையிலிருந்து வெளியே எடுக்கிற விதைகள் இருக்கு இல்லையா, அதை கழிச்சு தீதி எத்தனை விதைகள் இருக்கு அப்படின்றத எழுதணும். முதல்ல வட்டத்துல இருந்த விதைகளோட எண்ணிக்கை 9 அப்படின்னா, வெளியே எடுத்த விதைகளோட எண்ணிக்கை 4 அப்படின்னா, 9 - 4 = வட்டத்துல மிச்சம் எத்தனை விதைகள் மிச்சம் இருக்கு, 5. இந்த மாதிரி முதல் மாணவர் முடிச்சுட்டாங்க அப்படின்னா 2 மாணவர் இதே போல விளையாடணும். குறிப்பு, மாணவர்களுக்கு கழித்தல் குறியீட்டுன்னு அறிமுகப்படுத்தணும். பயிற்சி நேரம். குழு செயல்பாடு. தேவையான பொருட்கள் வெள்ளை தாள்கள், வண்ண பென்சில்கள், கழித்தல் அட்டைகள் 10. மாணவர்களை 3 கொண்ட குழுக்களாக பிரிக்கணும். ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு பெரிய காகிதத்தாலும் ஒரு வண்ண பென்சிலும் கொடுங்க. தன்னார்வலர் 1 கழித்தல் கணக்கு எழுதப்பட்ட அட்டையை எல்லாருக்கும் தெரியற மாதிரி காட்டணும். தன்னார்வலர் தொடங்கலாம் அப்படின்னு சொன்னதுமே ஒவ்வொரு குழுவும் தன்னார்வலர் காட்டிய கழித்தல் அட்டைக்கு ஏற்ற மாதிரி படங்கள் வரைஞ்சு நீக்க வேண்டிய படங்களை நீக்கி விடையை கண்டுபிடிச்சு சொல்லணும், காட்சிப்படுத்தவும் செய்யணும். முதல்ல சரியா முடிச்சு விடையை சொல்ற குழுவினரை பாராட்டுங்க. இதே போல கழித்தல் கணக்குகளை அவங்களுக்கு தெரியற வரைக்கும் தொடர்ந்து பயிற்சி கொடுங்க. எழுதி பழகுவேன். மாணவர்களை குறிப்பேட்டில் இந்த பயிற்சியை எழுத வைக்கணும். கழித்து எழுதுக. இந்த மாதிரி மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பயிற்சியை சரியா செஞ்சு மாணவர்களை இதுக்கான விடைகளை குறிப்பேட்டில் எழுத வைக்கணும். மதிப்பீடு 6. வினாக்களுக்கு விடையை குறிப்பேட்டில் எழுதணும். கழித்து விடையளி 9 - 3. 9 - 3 கழிச்சா என்ன விடை வரும்? இந்த மாதிரி மதிப்பீட்டு வினாக்கள், மாதிரி வினாக்கள் இருக்கும் இல்லையா, இதனை மாணவர்களை தங்களோட குறிப்பேட்டில் எழுத வைக்கணும். கற்றல் அடைவு பெறாத மாணவர்களுக்கு திரும்பியும் நீங்கள் பயிற்சி கொடுக்கணும்.